Hello, most senior artist, Madipum Maria de Kumuria, Nadigar Sathyaraj Avargalai Pesarikiro. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஹீரோயின் ஸ்ரீதிவ்யா பேசும்போது எல்லாரும் ஹீரோ ஹீரோ ஹீரோன்னு சொல்லிட்டு இந்த படத்தினுடைய நிஜமான ஹீரோவை மறந்துட்டாங்க. நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து மறந்துட்டாங்க. நான் முதல்ல அவரை பற்றி பேச போகிறேன். இப்போ பாருங்கள் ஐட்டம் போ பாடுறப்பாங்க சிவா விட்ட கேளுங்க அசந்துருவீங்க. இல்லை யோசிச்சு இங்கே உட்காந்து அதே யோசனையில் இருந்தது எப்படி உங்களை அசத்திடணும் அப்படின்ட்டு. ஒரு ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் சினிமாவில் நடிக்க வந்தாங்கன்னா முதல்ல போய் நாடகத்தில் நடிச்சிட்டு வாயா, அப்போ தான் சினிமாவில் வந்து நீ ஷைன் பண்ண முடியும் நல்லா அப்படின்னு. ஏன் அப்படி இல்லை மக்கள் தலம் எம்ஜிஆர் நடிகர் தலம் சிவாஜி எல்லாம் நாடகத்தில் தான் நடிச்சிட்டு வந்தாங்க. அதனால அந்த நாடகத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நான் சினிமாவில் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிக்க முடியும், போய் முதல் நாடகத்தில் நடிச்சிட்டுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து சூப்பர் ஸ்டார்னு முதல்ல போய் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வாங்கப்பா, அப்போ தான் வந்து சினிமாவில் ஒரு பெரிய இடத்த பிடிக்க முடியும் அப்படின்னாங்க. கமல் சார் பெரிய ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் போய் டான்ஸ் எல்லாம் பழகிட்டு வாங்கியா, அப்போ தான் என் சினிமாவில் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிக்க முடியும் அப்படின்னாங்க. இப்போ சினிமாவில் நடிக்க யாராச்சும் வந்தாங்கன்னு என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல போய் டிவியில் கம்பேர் பண்ணிட்டு வாங்கியா, அப்போ தான் சிவகார்த்திகேயன் ரேஞ்சுக்கு வரம். எப்படி ஸ்ரீவித்யா ஸ்ரீதிவ்யா க்ளோஸ் பண்ணிட்டுன்னா சொல்லுங்க, தமிழ்ல தெலுங்குல 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 சொல்லுங்க சார். நீங்க பார்த்த லொகேஷன்ல பார்த்தேன் ஸ்ரீதிவ்யா வந்து தமிழ் கத்துக்கிட்டதை விட நீங்க ஸ்ரீதிவ்யாட்ட தெலுங்கு அதிகமாக்க, இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தானே இருந்தா. இப்போ நான் உண்மையிலேயே நான் இவங்க என்ன வரும்போது ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் மரியாதை எனக்கு, ஐயோ இப்படி எல்லாம் பில்டப் பண்ண நம்ம எப்படி பேசுறது, வேண்டாம் நம்மளுக்கு அந்த இடம் வேண்டாம், நமக்கு உங்க இடம் தான் வேணும், உங்க இடம் தான். அப்ப என்ன முடியும் என்ன முடியும், இதுக்கப்புறம் வார்த்தை வரமாட்டேங்குது. எம்ஜிஆர் சார் சிவாய் சார் ரஜினி சார் கமல் சார் கூட போட்டு அப்படி கொண்டு வந்தோமா இல்லையா. இல்ல உண்மையிலேயே அது வந்து நம்ம காம்பேர் பண்ணையில வந்து என்னன்னா காம்பேர் பண்ணையில என்ன ஆகுதுன்னா நம்ம சொந்தமா ஐட்டங்களை போட்டு தாக்கிட்டே இருக்கிறோம்ல, இந்த என்ன யாரு பேசினாலும் அது கவுண்டரை பேசுறோம்ல, அது வந்து நல்ல பிராக்டிஸ் ஆகிக்குது. அது வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் அது வந்து அனுபவபூர்வமா உணர்ந்தேன். சிவகார்த்திகேயன் கூட நடிக்கல எனக்கு அது கிளீனா தெரியுது அந்தனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் அவர் ஏதோ ஒரு நம்ம தம்பி மாதிரி தோல் மேல கை போட்டு சர்வ சாதாரணமா பழகிட்டு இருந்தேன். நம்ம டைரக்டர் யாரு பேசினான்னு தெரியல மறந்து போச்சு. அவர் ஏன் இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுறாருன்னா அவர் பிஇ படிச்சவருன்னு, ஐயோ பிஇயா பிஇ படிச்சவர் கூட போய் நம்ம இவ்வளவு சர்வ சாதாரணமா பழகிட்டுமேன்னு முடிக்கிறதுக்குள்ள எம்பிஏங்கிறாரு. நம்மளுக்கு என்ன சந்தோஷம்னா ஷாருக் கானுக்கு நான் தான் மாமனார், சிவகார்த்திகேயனுக்கு நான் தான் மாமனார். அவர் சினிமா விஷயத்தையெல்லாம் ரொம்ப ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்கன்னு சொன்னாங்க. அது வந்தோடனே சொன்னார் சார் சென்னை எக்ஸ்பிரஸ் 4000 பிரிண்ட் போடுறாங்க சார், 4000 பிரிண்ட். நான் தம்பி சிவகார்த்திகேயனை தம்பின்னு சொல்லக்கூடாது, என் மகன் வயசு இருந்தாலும் கொஞ்சம் நான் தம்பி சிவகார்த்திகேயனை எப்படி வாழ்த்துறேன்னா நீங்களும் ஷாருக் கானை போல் 4000 பிரிண்ட் ரிலீஸ் ஆகிற படங்களில் நடிக்க வேண்டும் என்று. சரி மற்றவங்களையும் கொஞ்சம் புகழ்ந்து பேசணும்ல, ஒரே ஐட்டமாக போயிட்டு இதெல்லாம் நான் அவரு கூட சேர்ந்து கெட்டு போயிட்டு சேர்க்க சரியில்லை. ஓரளவுக்கு லொல்லு பிடிச்சவன் தான், லொல்லு பிடிச்சவன் தான். அங்கே ஒரு 2 மாசமாக கூடவே சுற்றிக்கிட்டு இருந்து ஓவர் அதிகமாகி போச்சு. ஒன்றுவேன் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு 2 ஹீரோ தெரிஞ்சாங்க கண்ணுக்கு, நம்ம கேமராமேன் பாலு சாரும் இமான் அவர்களும். அவ்வளவு அழகாக வந்து அவ்வளவு அற்புதமாக ஸ்ரீதிவ்யா ஹீரோயின் சொன்னாங்கல்ல என்ன ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. நீ அழகா இருக்கிற அதனால அழகா காட்டியிருக்காங்க, என்ன அழகா காட்டியிருக்காருல்ல, அதுதான் அவருடைய ஒரு டேலண்ட். அழகா விட இளமையா எங்க இந்த கண்ணு கிட்ட இருக்கிற சுருக்கங்க இருக்க எதுவுமே தெரியல, அப்படியே முழு 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 முழுன்னு காட்டியிருக்காரு, அதுதான் அவருடைய டேலண்ட். இப்போ நீ வந்து சின்ன பொண்ணு ஒன்று அழகா காட்டுறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனா ஸ்ரீதிவ்யா நீ பொழைச்சிக்குவ, நீ பின்னி எடுக்கிற லைனா எல்லாரையும் எல்லாத்தையும் கரெக்டா பேசி மிஸ் ஆன சிவகார்த்திகேயன் சாரியை பத்தியும் பேசி சூரி வரைக்கும் அப்படி டிராவல் பண்ணி பிரமாதமா இருக்கு, நல்லா இருக்கு. இமான் வந்து இன்னைக்கு
ராஜா கையை வச்சா அது ராங்கா போனதில்லைங்கிற வார்த்தை வந்து இன்னைக்கு அவருக்கு பொருந்துற மாதிரி ஆயிடுச்சு. இமான் கையை வச்சா அது வேஸ்டா போனதில்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவர் சாங்ஸ் வந்து இப்போ பின்னி பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாலுசாரனுடைய ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் வந்து ஒரு ப்ரொடியூசர், ப்ரொடியூசரை பற்றி பேசியான நம்ம எப்போவுமே பல சமயத்தில் வந்து யாரு காசு கொடுக்குறாங்களோ அவங்கள மறந்துட்டு போயிடுது. ஒரு படத்துக்கு தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணி தேவைக்கு அதிகமான ப்ரொமோஷன், இந்த கேடிபில்லா கல்யாண ரங்கால பப்ளிசிட்டி பார்த்தா பிச்சை எடுக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தா இந்த படத்தினுடைய இன்டென்ஷனை அசத்திட்டாங்க. அந்த மாதிரி கேட்குறதையும் கொடுக்குறாங்க, கேட்காதையும் கொடுக்குறாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு பஞ்சு டயலாக் போகலாம் அந்த மாதிரி. அப்புறம் இந்த படத்தினுடைய இயக்குனர் ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிட்டு எனக்கு பலவிதமான விக்குகளை வச்சு பார்த்து ஒரு ஒரு நாள் பூரா என்ன ஒரு ஒரு வழியாக உண்டு இல்லைன்னு பரட்டி எடுத்துகிட்டு அது பொன்றாம். நான் இப்போ ஒரு ஸ்டேஜில் பொன்றாம் பார்த்து பாட ஆரம்பிச்சிட்டேன், இன்னும் என்னை என்ன செய்ய போ எந்த நண்பேங்கிற அளவுக்கு இப்படி மீச வைக்கிறார், அப்படி வைக்கிறார், இப்படி வைக்கிறார், அப்படி. அதுக்கு வசதியான ஒரு தலை எனக்கு அமைஞ்சிருக்குது. அதான் இல்லை கமல் சார் வந்து, நான் கமல் சார் கூட நடிக்கல சொல்லுவேன், சத்யராஜ் உங்களுக்கு பெரிய கமல் சார் சொல்லுவார், உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை உங்கள் தலை தான். என்ன சொல்கிறாரு, தலையில் முடி கம்மியாக இருக்கிறத பற்றி, இல்லை இல்லை உங்கள் தலை தான், அதை நீங்கள் நல்லா பயன்படுத்தணும் பயன்படுத்தணும்னு சொல்லிகிட்டு இருப்பார். நானும் கூட என்ன மாதிரி ஆட்களுக்காக ஒரு பஞ்ச் டயலாக் அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் தலைக்கு மேலே இருக்கிறத நம்பி வாழ்கிறவன் இல்லை சார், தலைக்கு உள்ளே இருக்கிறத நம்பி வாழ்கிறவன். ஏன்னா தலைக்கு மேலே இருக்கிறது வந்து ஜெனட்டிக்கலாக வந்தது, அது இருக்கும் போகும். தலைக்கு உள்ளே இருக்கிறது தந்தை பெரியார் கொடுத்தது, அது என்றைக்குமே வளர்ந்துட்டே தான் இருக்கும். அதனால் நான் அதுக்குள்ளே இருக்கிறத நம்பி வாழ்கிறவன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த தலை தலைன்னு சொல்லல என்ன போச்சுன்னா, இப்போ நான் பாம்பே போனேன், என்னை வந்து அரே கியா துமாரா பெரிய தலை அப்படின்னாங்க. என்னடா பெரிய தலை அப்படின்னா, அந்த டீசரில் வந்து அந்த அந்த சென்னை எக்ஸ்பிரஸ் ட்ரெய்லரில் வந்து ஷாருக் கான் ரெண்டு மூணு இடத்துல நான் பெரிய தலைன்னு சொல்லிக்கிறாரு, இன்டர்வியூலேயே பெரிய தலைன்ட்டார். பெரிய தலை கியா பார்த்தா சிந்தா கிந்தா, நம்மளுக்கு மீதியெல்லாம் ஒன்றும் புரியல, இந்த பெரிய தலைங்கிறது மட்டும் பரவாயில்ல. ஷாருக் கான் நம்மளுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவார், நம்மளா வச்சுக்கிட்டா அது தம்பட்டம், அடுத்தவன் சொன்னாத்த அது பட்டம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி இப்படி வந்து இந்த 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 தலை வந்து இப்போ எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக போச்சு. இந்த தலை வந்து வித்தியாசம் விதவிதமாக, இந்த இப்போ வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நான் நிறையா படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு படத்துலையும் கூட ஒரே மாதிரி கெட்டப் இல்லை, எல்லாம் வேறு வேறு மாதிரி கெட்டப்பு. அது வந்து எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இப்போ என்னென்னா, சினிமா வந்து என்ன என்ன செய்யலான்னு சினிமா ரொம்ப யோசிச்சுட்ருக்குது. அதில் நான் ஜாலியாக குளிர் காஞ்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம கவிஞர் யுகபாரதி பேசல சொன்னார், நம்ம தனுஷ் அவர்களை பற்றி ஒரு மாபெரும் கவிஞர் அப்படின்ட்டு. உண்மையில் சொல்கிற யுகபாரதி சார் அவர் மாபெரும் கவிஞர் தான். இல்லை என்ன கவிஞர், நான் என்ன இல்லை நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம ரொட்டீனாக பண்ணுறவங்க வந்து சினிமாவில் ஜெயிக்க முடியாது. எல்லாரும் செய்கிறத செய்கிறவங்க சினிமாவில் ஜெயிக்க முடியாது. இலக்கணத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தால் நல்லவன் பேர் வாங்கலாம், ஆனால் இலக்கணத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தால் நல்லவன் வேணால் பேர் வாங்கலாம், வல்லவன் பேர் வாங்கவே முடியாது. அதுதான் அந்த கொலவரி சாங்கு, இலக்கணத்தை மீறி அடிக்கிறாரு பாருங்க, அதுதான் சக்சஸ். நான் திரும்ப திரும்ப நான் அடிக்கடி உதாரணமாக வந்து எம்ஜிஆர் சாரை பற்றி தான் பேசுவேன், ஏன்னா தீவிரமான ரசிகன், எனக்கு அவர்கிட்ட இருந்த உதாரணத்தை எடுக்க முடியும். எல்லாரும் வந்து கடுமையாக முகத்தை வச்சுட்டு சண்டை போட்டிருக்கிறப்போ அப்படி சிரிச்சுக்கிட்டே கத்தி சண்டை போட்டார். யாராவது சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுவாங்களா? சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுறது கஷ்டம். நான் ஒரு படத்தில் வந்து சிரிச்சுக்கிட்டே சண்டை போடணும் ஆசைப்பட்டு முடியவே இல்லைங்க. ஏன்னா நம்மளை அழியாமல் நம்ம முகம் வந்து அந்த ஒரு ஆக்ரோஷமாக மாறிடும். ஏன்னா ஃபைட்டுங்கிறது அதுதானே, சிரிச்சுக்கிட்டே சண்டை போட்டார், சூப்பர் ஸ்டார் ஆனார். எல்லாரும் வந்து துண்டை கொடுத்தா எப்படி போட்டாங்க, அப்படி சுற்றி போட்டார் ரஜினி சார், சூப்பர் ஸ்டார் ஆனார். அது மாதிரி எல்லாரும் ஒரு இதில் பாட்டு எழுதிட்டு இருக்கல, கொலவெறின்னு ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டு எழுதி, இன்னைக்கு யார் பேசுறது சொன்னாங்க லண்டனில் வந்து கியூல் நிற்கல, யூ ஆர் ஃப்ரம் கொலவெரி கண்ட்ரி அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த சாங் ஹிட் ஆயிருக்கு, அவர் அப்படி பாடியிருக்கார் அப்படிங்கும்போது இது ஜாலியாக பேசுறதுக்காக சொல்ல. உண்மையிலேயே ஒரு அகில இந்திய சிறந்த நடிகர் நேஷனல் அவார்டு வாங்கின தனுஷ்கு டூக்கான்ட்ருக்கான்னு ஒரு சந்தோஷத்தையும் தாண்டி ஃபியூச்சரில் நேஷனல் அவார்டு ஃபார் சாங்ஸ் அண்ட் சிங்கிங் ரெண்டுக்கா வாங்க போறீங்க தனுஷ்? இல்ல வித்தியாசம் தான் ஜெயிக்கு. சினிமாவில் வந்து வித்தியாசமா சிந்திக்கிறவங்க, வித்தியாசமா செயல்படுறவங்க தான் வந்து தனியா தெரிவாங்க. யாரா அது, ஹீரோவா இருந்தாலும் சரி, வில்லனா இருந்தாலும் சரி, காமெடியனா இருந்தாலும் சரி. இன்னைக்கு வந்து சூரி தனியா தெரியாருன்னா அதுக்கு வந்து அந்த சூரி வந்துட்டுனா இல்லையா, நீங்க ஸ்ரீ திவ்யா பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் என்ன மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க மிஸ் பண்றாங்க நான் பேசுறேன் பாருங்க இல்லையா, அதான் அந்த உள்ள அன்பு.
அவ்வளவு ஜாலியான ஒரு டீம். இந்த படத்தில் நடிக்கல வந்து சிவகார்த்திகேயன், சூரி எல்லாரும் கூட நடிக்கல வந்து செம ஜாலியாக இருந்தது. இந்த படத்தினுடைய டைரக்டர் பொன்ராம் ராஜேஷ் சார் தான் டைலாக் எழுதியிருக்கிறாரு. ஆனால் இதை வந்து அவர் பொன்ராம் வந்து அந்த லொக்கேஷனில் மெருகேத்தி 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 நான் ஆசைப்படுற ஒரு கேரக்டர் இந்த படத்தில் வர மாதிரி தான் கேரக்டர். எனக்கு என்ன ஒரு 3-in-1 கேரக்டராக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். ஒரு நல்ல அப்பா அப்படின்னா அது ஒரு இளவெடுத்த கேரக்டருங்க. அதில் என்ன நடிக்கிறது? ஒரு நல்ல அப்பா. நல்ல அப்பானா எப்படி நடிக்கிறது? அவனுக்கு வில்லன் மாதிரியும் இருக்கணும், வில்லன் மாதிரி இருக்கக்கூடாது. இந்த எஸ் ஏ சூர்யா சொல்லுவார்ல, இருக்கு ஆனா இல்லை. எனக்கு அப்படி ஒரு கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 3-in-1 கேரக்டர் எம் ஆர் ராதா சார் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வில்லத்தனமும் இருக்கும், அப்பாவாகவும் இருப்பார், அதுக்குள்ள ஒரு காமெடியும் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கல, கொஞ்சம் ரவுண்டு கட்டி அடிக்கலாம், இல்லைன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் கையை கட்டி போட்ட மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு தகடு தகடு சத்யராஜன் வேணும், என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அந்த சத்யராஜன் வேணும், என்னம்மா கண்ணு அதுவும் வேணும், என்னை பார்த்தா பயப்படணும், ஆனால் சிரிக்கணும், ஆனால் கெட்டவ மாதிரி தெரியணும், கெட்டவ மாதிரி இருக்கக்கூடாது. இது என்ன இது? இப்படி எல்லாம் ஆசைப்பட்டால் எப்படி முடியும்? ஆனால் அப்படி என்னைக்காவது ஒரு நாள் தான் கேரக்டர் மாட்டுது, அது இந்த படத்தில் மாட்டியிருக்கு. நான் உண்மையிலேயே இந்த காக்கி சட்டை படத்துக்கு டப்பிங் பேசி முடிக்கல, ஒரு வெடியை காத்தால் 4 மணி ஆயிடுச்சு. இந்த தகடு தகடெல்லாம் டப்பிங் பேசி வெளியே வந்தோன்னே நம்மளுக்கு எப்படி அப்பா ஏதோ அவசரப்பட்டு கோயம்புத்தூர் வந்து ஓடி வந்துட்டோம், இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு ரவுண்டு வந்துடும் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய டப்பிங் பேசி முடிச்சு அப்பா ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி போன நூற்றாண்டில் கோயம்புத்தூர் விட்டு ஓடி வந்ததுக்கு ஏதோ இப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படம் வந்து நம்மளும் ஒரு பெரிய ரவுண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்த பொன்ராமுக்கு மிகப்பெரிய நன்றியை கூறி, என்னை பற்றி நல்லபடியாக 4 வார்த்தை பேசின அவ்வளோ பேருக்கு என்னுடைய நன்றியை கூறி, யாரையாவது விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.